இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்டால் ஒரு இறைவனை ஏற்றுக்கிறணும் ஒரு இறைவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது இது ஒரு பேசிக் இரண்டாவது வந்து இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது அங்கே இறைவன் வந்து கேள்வி கேட்பான் சொர்க்க நரகம் இருக்கிறது நம்ம சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும் நரகத்துக்கு போகிற மாதிரி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடாது இதுதான் இந்த நம்புனா தான் ஒருத்தன் முஸ்லீமாக இருப்பான் பிறப்பில் இங்கே இருக்க இருபது கோடி முஸ்லீம்களும் என்ன பிறப்புல முஸ்லீம்களை நாங்கள்லாம் எங்கள் முப்பாட்டம் கொழுப்பாட்டம்லாம் வேறு வேறு மதத்தில் இருந்தவங்க தான் ஏற்றுக்கொண்டதுனால தான் முஸ்லீம் அப்போ நபிகள் நாயகத்தை தவிர பாக்கி எல்லாருமே ஏற்றுக்கொண்டு தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்களே தவிர பிறப்பு முஸ்லீம் கிடையாது மறுமையை நம்பாதான் சுருக்கமாக போனால் இந்த உலகத்தை விட இன்னொரு உலகம் இருக்கிறது அங்கே இறைவன் நம்மளை எழுப்பி விசாரிப்பான் என்று எவன் நம்பலையோ அவன் முஸ்லீம் கிடையாது அங்கே வெற்றி பெறுவதற்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சகித்து கொள்ளணும் என்று எவன் நம்புறான் அவன் தான் முஸ்லீம் அதே மாதிரி இப்போ பாருங்கள் ஒருத்தன் ஜாயிர் ரூசுன்ற ஒருத்தன் இவன் யாருன்னு கேட்டால் இவன் முஸ்லீமுக்கு பிறந்தவன் அவன் ஒரு அவங்க பெரியப்பா வீட்டில் வளர்க்கப்பட்டானான் அந்த பெரியப்பா யாருன்னு கேட்டால் அவர் அவர் முஸ்லீமு அவருடைய மனைவி வந்து அலமேலு அவங்க வந்து வைணவ சமுதாயத்தில் உள்ளவங்க போல இருக்குது அவங்களால வளர்க்க வளர்க்குறவனை கொடுத்துட்டாங்க அவனை இந்துவாகவே வளர்த்துருக்குறாங்க பேர் மட்டும் ஜாகிர் ஹூசன் இந்துவாக வளர்த்து இந்த சிறுரங்கன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அவன் என்ன செய்யறான் ஜாகிர் உசேன் பேரை வச்சிக்கிட்ட அந்த கோயிலுக்கு போகும்போது அடித்து வற்றிவிட்டாங்க ஆனால் இவங்க வைஞ்சப்ப ஜாயிர் ஊசேனா வாழ்ந்ததே கிடையாது இவங்கெல்லாம் என்ன செய்யறது ஏண்டா முஸ்லீம் பேரை வச்சு இதை செய்கிறீங்க நீ எப்போ இஸ்லாம் என்று சொன்னாலே நான் நல்லா வணங்குனா என்ன அரங்கனா வணங்குனா என்னென்னு அவன் கேட்குறான் அப்படி இஸ்லாத்தில் அப்படி இருக்குதா இஸ்லாத்தில் வந்து ஒரு இறைவனை தான் வணங்கணும் ஒரு இறைவனை தவிர எதை நீ வணங்கிட்டே முஸ்லீம் இல்லை ஆயிடும் அப்போ இவன் வந்து ஜாயிர் ஊசியங்கிறவன் முஸ்லீம் கிடையாது முஸ்லீமுக்கு பிறந்தாலும் சரி முஸ்லீம் வீட்டில் வளர்ந்தாலும் சரி அவன் முஸ்லீம்னு சொல்ல முடியுமான்னா முடியாது ஜாகிர் ஹூசைங்கிற பேரை வச்சா முஸ்லீமு ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டியா நீ முஸ்லீம் ஒரு இறைவனை ஏற்றுக்கிற இல்லையா நீ முஸ்லீம் இல்லை இவன் பரதநாட்டிய கடையை கோயிலில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தன் நானும் முஸ்லீம்னு பேட்டி கொடுத்துட்டு என்ன செய்கிறான் நான் அல்லாவையும் வணங்குவேன் நான் அரங்கனையும் வணங்குவேங்கிறான் உங்களால் தான் ஆபத்து உங்களுக்கு எப்போ நீங்கள் இஸ்லாத்தின்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ நீ ஜாகுர் ஹூசேன்ட்டு ஒரு இஸ்லாமிய அடையாளத்தை காட்டிக்கிட்டு இருக்கிற நீ எதா ரங்கசாமி அரங்கசாமின்னு பேரை வச்சுக்கிட்டு போயிட்டீங்கன்னா உன்னை அடிச்சும் இருக்க மாட்டாங்க எங்களுக்கு பஞ்சாயத்து இருக்காதுல்ல முஸ்லீம் போய் கோயிலுக்கு போயிட்டான்னு சொல்லி கரவர்த்தம் உண்டாக்குறதுக்கு இவன் காரணமாக இருக்கிறான் முஸ்லீம் வந்து அரங்கநாயகம் கோயிலுக்கு வந்தானுதான் உன்னை சொல்லுவாங்க நீ தான் முஸ்லீம் தானே நீ அதை நம்புற வந்தானே அலமேலம்மா என்னை அப்படி தான் வளர்த்தாங்கன்னு வேறு சொல்கிறான் அப்படிலாம் வளர்த்துருக்கு ஒரு கோயில் நான் விட மாட்டேன் எல்லாம் அப்படி செஞ்ச ஒருத்தனாக இருந்தால் அதை டிக்ளேர் பண்ணிட்டு வெளியே போயிரு அதில் தான் இருப்பேன்னு போயிரு அதில் இதுலாம் இருக்க முடியாது நீ நினச்சபடிலாம் அங்கே இருக்க முடியாது அதில் இருந்தால் இதில் இருக்க முடியாது இதில் இருந்தால் அதில் இருக்க முடியாது அதுதான் எதார்த்தம் உனக்கு அதுதான் சரி என்று சொன்னால் அப்படி போகாமல் இந்த சைத்தானம் என்ன செய்கிறாங்க என்று கிட்ட பேரை வச்சுக்கிட்டு நீ போய்கிட்டு கோயிலுக்கு பண்ணி நான் என்ன செய்வான் ஏன்டா அரங்கநாயகத்துக்கு முஸ்லீம் என்னடா வேலை கேட்க மாட்டான் அடிக்கத்தானே செய்வான் அவன் அடித்தா கரெக்டு தான் நீ எதுக்கு நடிக்கிற நீ ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி இந்த இப்போ செஞ்ச மாதிரி இந்த சாமியார் பேர் மாற்ற மாதிரி ஜிதேந்திர சாமி துதேந்திர சாமின்னு பேரை மாற்றிக்கிட்டு போயிட்டீன் சொன்னால் உன்னை வந்து அடிக்க போகிறதில்ல எங்களுக்கு இந்த பஞ்சாயத்தில் நாளைக்கு இந்து முஸ்லீம் கடை வரது தூண்டுறான் இவன் அவன் யாரும் அங்கேயும் நிற்கிறாங்க நாளைக்கு இந்து முஸ்லீம் களைவாரது தூண்டாயுவேன் நாளைக்கு இந்து முஸ்லீம் களைவாரத்தை தூண்டாயுமை முஸ்லீம்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு இந்துக்களுக்குள்ள நுழைஞ்சு குழப்ப விளைவித்தானே என்று சொன்னால் இந்து மக்கள் எப்படி இருப்பாங்க இவனுடைய பூர்வீகம்லாம் தெரியுமா முஸ்லீம்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு இந்துக்களுக்குள்ள நுழைஞ்சி குழப்ப விளைவித்தானே என்று சொன்னால் இந்து மக்கள் எப்படி இருப்பாங்க இவனுடைய பூர்வீகம்லாம் தெரியுமா முஸ்லீம்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு இந்துக்களுக்குள்ள நுழைஞ்சு குழப்ப விளைவித்தானே என்று சொன்னால் இந்து மக்கள் எப்படி இருப்பாங்க இவனுடைய பூர்வீகம்லாம் தெரியுமா இவன் வந்து தான் இருக்கிறான்டா எல்லாருக்கும் தெரியும் ஜாகிர் ஊசன் இருக்க கோயிலில் வந்து பிரச்சனை கிளப்ப வந்துட்டார் சொல்ல மாட்டாங்க நீ செய்கிற செய்கிற நாங்கள் சுமக்கணுமா அப்போ உனக்கு அது சரி என்று தெரியுமானால் நான் எல்லா அடையாளத்தையும் திறந்து விட்டு நீ அறிவித்தாயானால் அதுதான் இஸ்லாத்துக்கு செய்கிற உனக்கு செய்கிற நன்மையாக கூட இருக்கும் அதனால் நீ வந்து டிகில் இந்த ஜாயிர் ஊசேங்கிறவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் நான் திரும்ப வந்த கோயிலுக்கு போவேங்கிறான் சேகரபாபு பாபு வரைக்கும் இந்த பிரச்சனையை பேசப்படுகிறது இதெல்லாம் அப்படி பேசப்படுற விஷயமா நீ ஓப்பனாக நீ வந்து டிக்ளேர் பண்ணி மதம் மாறிட்டு போ அங்கே செஞ்ச மாதிரி போயிட்டு போ ஒரு பிரச்சனையும் வர உன்னை தடுக்க போகிறதில்லை முஸ்லீம் கோயிலுக்குள்ளே போய் பஞ்சாயத்து பண்ணான்னு வரப்போகிறதில்லை இந்த கழிவுகள் எல்லாம் நீங்கள் இஸ்லாத்தின் பெயரில் இருந்து கொண்டு சமூக பதட்டத்தை ஏற்படுத்தாமல் இதில் நம்பிக்கை இருந்தால் இருங்க நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் இவங்களை ஏமாற்றி அவங்கள ஏமாற்றி நடிக்காதீங்க என்பதை அவங்களுக்கு ஒரு தகவலாக அதை சொல்லிக்கொள்றோம்